Welcome to Dev's Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டிஃப்ரெண்டா எக் 65 ரெசிபி தாங்க பண்ண போறோம். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எக் 65க்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தோம்னா, நான் 3 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து தட்டி 1 ஸ்பூன் வர மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளாரும் அரிசி மாவும் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இதுதான் எனக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ எக் 65 பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். அதை எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 3 முட்டையும் இந்த பாத்திரத்தில் உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். 3 முட்டையும் வேறு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிட்டேன். இதை நல்லா வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலக்கிக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போதைக்கு முட்டைக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். மசாலா கலக்கிறப்ப அதுக்கு தனியாக உப்பு போட்டுக்கலாம். இது வேக வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பும் 1/4 ஸ்பூன் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் இதோட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை வந்து நல்லா வந்து மிளகுத்தூளும் உப்பும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை வந்து நம்ம வந்து வேக வைக்கணும். அதுக்கு நான் இந்த மாதிரி குட்டி டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கேன். அந்த டிஃபன் பாக்ஸில் வந்து ஃபுல்லாக எண்ணெய் தடவிருக்கேன். ஏன்னா வெந்துட்டு அதை எடுக்கிறப்ப ஒட்டாமல் வரதுக்காக இதில் வந்து மாற்றிடலாம் கழக்கின முட்டையை. இப்போ இதை இந்த பாக்ஸில் மாற்றிட்டேன். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இப்போ வந்து நான் கடாயில் தான் வந்து முட்டை வேக வைக்க போகிறேன். அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை, அந்த எக் மிக்சரை வந்து இதை வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி இந்த அளவுக்கு கொதித்ததும் நம்ம வந்து இந்த டிஃபன் பாக்ஸை இதுக்குள்ளார வச்சிடலாம். இதுக்குள்ளார வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டுங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நீங்கள் இந்த கடாயையும் நம்ம மூடணும். மூடிட்டு நான் வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். முட்டை வந்து ஒரு 5-7 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்கள். இதில் ஒட்டாமல் வரும். இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து முட்டை ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம முட்டையை வந்து தனியாக எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் முட்டை வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ஓரங்கள்லாம் இப்படி கத்தி வச்சு எடுத்து விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் கொட்டாமல் ஈஸியாக வரும். இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம வந்து மாற்றி எடுத்துக்கலாம். வேற பிளேட்டுக்கு வந்து முட்டையை வந்து மாத்தியாச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன கியூபாக இதை கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி கியூபாக வந்து நம்ம வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்கள் சைஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா போட்டு கலந்துடலாம். எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், பெப்பர் தூள், மஞ்சத்தூள், உப்பு, இதெல்லாமே இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இப்போ உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம முட்டை வேக வைக்கிறப்ப போட்டிருக்கோம். அதனால் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளாரும் அரிசி மாவும், கார்ன்ஃப்ளார் போட்டால் மசாலா உதிராமல் வரும், அரிசி மாவு போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். அவ்வளோதான். இதில் வந்து இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதோட ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபஸ்ட்டு கையால் கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க மசாலா. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த மாதிரி மசாலாவோட நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி நம்ம பரட்டி வச்சாச்சுங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது எக் 65 பண்ணுறதுக்கு கடாய் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒன்று ஒன்றா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நீங்கள் கலருக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணால் கூட கலர் நல்லா வந்து நல்லா டார்க்காக வருங்க. நான் நார்மல் தான் எடுத்திருக்கேன். அதனால தான் கலர் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. அதான் மசாலா வந்து மசாலா மட்டும்தான் நமக்கு வந்து வேகணும். இதுபடி முட்டை வெந்துருச்சு. இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்தில் வந்து இதாயிடும். இப்போ மசாலா வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து எண்ணெயை வடிகட்டிட்டு வேறு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம். முட்டை வந்து ஏற்கனவே வெந்தது தான். மசாலா மட்டும்தான் வேகணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் இருந்தால் போதுங்க. எக் 65 ரெசிபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஸ்பைஸியாக நல்லா கிறிஸ்பாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டு பசங்களுக்கு ஒரே மாதிரி பண்ணி கொடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. முட்டை சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை செஞ்சு கொடுத்தா தெரியாமல் கடகடன்னு சாப்பிட்டுடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேஸ் குக்கிங்.